ஷிட், வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அர்ஜென்ட்டாக கிளம்புவோம். ரொம்ப நாள் ஆச்சு மோட்டர் லாக் பண்ணி. ஓகேடா. ஆமாம், காத்தடிக்கலான்னு பார்த்தேன், நீ லேட்டாக வந்துட்ட. அண்ணா நகர் போனோம் ப்ரோ. அண்ணா நகரா? ஆமாம். ப்ளீஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் அண்ணாநகருக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து புது ஆர்சிட்டு ஒன்று டிஎஸ்6 வந்து லான்ச் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க புது வண்டி. ஸோ அதுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வாங்க ப்ரோ லான்ச்சுக்கு வந்து வாங்கினாங்க. சரி ஓகே நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பிரேம் ப்ரோவும் வரேன்னாரு. அப்படியே அவரையும் கூட்டி விஷால் ப்ரோவும் வராரு, அவரையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம எல்லாம் கிளம்புவோம். ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இவர் வந்து அந்த எம்ஏ ஏர் கம்ப்ரஸர் வந்து வாங்கினார், காத்தடிக்கிற மிஷின். தமிழில் சொன்னால் காத்தடிக்கிற மிஷின், இங்கிலீஷில் தான் ஏர் கம்ப்ரஸர். ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட் தடவை அடித்தேன், சரி உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நானும் அந்த வாங்குற ஐடியாவில் தான் இருக்கேன், பார்ப்போம் வாங்கிடலாம். என் மைக்கில் வேறு அந்த பஞ்சு திரும்பி காணாமல் போயிடுச்சு, சதவ அதனால் வந்து வாய்ஸ் ரொம்ப குறைகிறவங்க கேட்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் ரொம்ப நாள் கழிச்சு மோட்டர் பண்ணுறதுனால மழை வருதோ, அப்படி இருக்குமோ? இருக்கட்டும். ஓ மை காட், வேற மாதிரி வேற மாதிரி பார்த்தல. நைஸ், விஷால் மண்டையில் ஒரு கலர் பண்ணியிருக்காரு, உங்களை காமிக்கிற பாருங்களேன், ஃபன்னாக இருக்கும் பார்த்தாலே. ஃப்ரிட்ஜை மேலே மாட்டிக்கணுமே, சீக்கிரம் கீழே போயிடும். எப்படி வந்தால் சேர் அடிக்குன்னு சொல்லிட்டு பிரேம் ப்ரோ அங்கே ஏறிட்டாரு. First I was renting, now I'm collecting rent. Run it up. First it with the Beamer, now I want the Benz. Spending all the back like here I go again. Outside says the chirp, not a camera phone. Told you I'ma make, keep the channels on. Why you acting different when the camera's on? Why you acting different like your paper long? 8 day wake up and I thank God. Bad decision got you wishing you could say nah. My city gritty, you could get hit any day now. On my mama, I'ma move my family way out. With some 20s, 50s, 100s, thousands, millions, billions, trillions, zillions. I'm talking Amazon money, talking so much money I could mess around and buy Amazon. I been winning, I'm like why me? I heard these labels wanna buy me. ப்ரோ மண்டை கலர் கம்மி ப்ரோ, எதுக்கு ப்ரோ இந்த கலர் பண்ண? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஹூ வாஸ் புக் ஆர்சி சீரியஸ் மிஸ்டர் மணிசங்கர், இஸ் வித் அஸ் டுடே. போன மாதம் 1st கஸ்டமர், போன மாதம் இதே நான் நியூ ஆர்சி 200. ஸோ இது வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, பக்கா பக்கா பக்கா, இது கொஞ்சம் இருக்குது, இது நம்ம இப்போ இருக்கணும். வா வா வா, நைஸ். ஓஹோ, நியூ ஆர்சி 200 ஸ்மூத். ஏர் பாக்ஸில் வந்து இதில் 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சம்திங் அந்த சார் வந்து சொன்னார், மேனேஜர் லைக் அவர் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து லுக் வைஸ் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதுலாம் வந்து அது பர்சனல் ஒப்பீனியன், அது நம்ம வந்து எதையுமே கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் சேஞ்ச் வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓ மை காட், ஹெட்லைட் பாருங்கள், ஹை பீம் சூப்பராக இருக்குது. நம்ம சேஞ்ச் அடாப்ட் பண்ணி போய் தான் ஆகணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு என்னால் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தான் வந்து கொடுக்க முடியும். வா, பிரேக்கிங் ஸ்மூத், ஏபிஎஸ் ஸ்மூத்தாக இருக்குது. கேஸ் இதில் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான்,
டீடைல் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்சியோட அந்த தம்பு கம்மியாயிருச்சு கைஸ். விஎஸ் ஃபோர் நான் ஓட்டுறது அப்போ ஒரு தம்பு, அந்த பிட்டு 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 பிட்டுனு ஒரு தம்பு இருக்கும் அந்த இன்ஜினில், லைக் அந்த பிஸ்டல் மூவ்மெண்ட் மாதிரி ஒரு தம்பு ஒன்று ஃபீல் ஆகும். நிறைய பேர் ஃபீல் பண்ணிப்பீங்க ஆர்சி ஓனர்ஸு. அதெல்லாம் இப்போ சுத்தமாக கம்மியாயிடுச்சு. அப்படியே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக, பட் ஸ்டில் ரஃப். அந்த ஸ்பைக் இன்னமும் இருக்குது, பரவாயில்ல. அதை பாருங்கள் இந்த ஸ்பைக்கு, இதுதான் மேட்டர்ஸ். குவிக்காக நம்ம வந்து த்ராட்டில் ஓவர் பண்ணுறதுக்கு பப்பாவாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் டூ ஓ டேக். வாவ் கைஸ், ரைட் பண்ணுறதுக்கு உண்மையிலே செம்மையாக இருக்குது கைஸ் ஃபீலு. சீரியஸ்லி லுக், லைட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஹேண்டில் பார்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம தெருவுக்குள்ளே போய் டர்ன் பண்ணிப்போம். ஐ திங்க் காற்று கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரேடியஸ் வாவ் செம்ம கைஸ், ரேடியஸு டேர்னிங் ரேடியஸு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. டேர்னிங் ரேடியஸ் இங்கே பாருங்களா, நல்லா இடிச்சிடாதையா இடிச்சிடாதையா இடிச்சிடாதையா. கைஸ் பழைய ஆர்சி விட இது டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, நம்பர்ஸ் வைஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் டேர்னிங் ரேடியஸ் நல்லாயிருக்கு உண்மையிலே, நல்லா ஹேண்டில் பார் கட்டாகுது, ஸ்மூத். கைஸ் நான் வந்து வண்டி, இந்த வண்டி ரெடி பண்ணிவிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாவ், சிக்ஸ்த்து போட்டோன்னே நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு கைஸ், வண்டி செம்ம ஸ்மூத்து. ஹார்னு கீ கீ நல்லா பார்ப்போமா, அது பாருங்கள் ஐபி மெட் அடிக்கிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாள் அப்படியே இந்த சேஞ்சஸ் நமக்கு அப்படியே வந்து பழகிடும். இது வந்து எல்சிடி தான், லைக் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக 390 வர மாதிரி வராது, கொஞ்சம் நார்மலாக ஏடிவி 250 உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியும், இந்த கேப் ரிமூவ் பண்ணலாம். பட் ஆனால் வேண்டாம், இது யாராவது கஸ்டமர்ஸ் வந்து டெலிவரி எடுப்பாங்க, ஸ்க்ராச்சஸ் எதனா ஆகும். எதுக்கு நைஸ் ப்ரோ, சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. அவர் எங்கே போயிட்டாரா ப்ரோ? பழசுக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா வண் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ப்ரோ. இதில் சீட்டு நல்லாயிருக்கு, கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. லைக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சு ஓட்டுற அது மாதிரி, நல்லா வண்டி பெருசாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது. அது சைட் மினர்ஸ் ஓகே ப்ரோ, பழைய மாதிரி தான் இருக்குது. வியூ வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் பெரிய வியூ சேஞ்சஸ் தெரியல. பட் ஆனால் பொசிஷன் மட்டும் தானே மாற்றிருக்காங்க, அதனால் வந்து வியூலாம் நல்லா தான் இருக்குது. லைட் நல்லாயிருக்கு ப்ரோ, லைட் சூப்பராக இருக்குது, ஹைபீம் செமையாக இருக்குது. அண்ட் ஹீட் எதுவும் பெருசாக தெரியல, அது வந்து இப்போதைக்கு டிராஃபிக் இருக்கிறதுனால பெருசாக எதுவும் நான் ஓட்ட முடியல ப்ரோ அந்தளவுக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது ப்ரோ. அதிகமாக இருக்குது ப்ரோ, சரி ஐ மீன் நல்லாயிருக்கு. டேர்னிங் ரேடியஸ் கம்மியாக இருக்குது ரொம்ப, பழைய இதை விட இது கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். பழைய இதை விட டேர்னிங் ரேடியஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லாயிருக்கு. அண்ட் ஹீட்டும் பெருசாக தெரியல பாருங்கள். ஓகே, ஆ ஒன்று இல்லை ப்ரோ, ஒன்று தான் ப்ரோ. ஆ கர்வாக கொடுத்துருக்காங்க ரேடியேட்டரு, நைஸ் நைஸ் நைஸ். லான்ச் எல்லாம் வந்து பக்கா வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பிடுவோம். விக்னேஷ் ப்ரோ வந்து மீட் பண்ணோம் ப்ரோ, நீங்கள் போய் வீடியோ முடிங்க இப்போது, நீங்கள் முதல்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்கள், நான் என் பண்ணிக்கிறேன். பாய் பாய் ப்ரோ, கண்டிப்பாக அப்படியே பேசு. பாய் ப்ரோ, ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, வரேன். ஓகே ப்ரோ, கிளம்பலாமா? பாய் ப்ரோ, வா ப்ரோ போகலாம். அவ்வளோதாங்க கைஸ், லான்ச் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த வண்டி பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறப்ப பார்ப்போம். வண்டி இன்னும் லைக் வந்து இன்னும் டெலிவரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல, டெலிவரிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வண்டி வந்து டீட்டெயிலான ரிவ்யூவில் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேலையை வெளியே போயிட்டுருக்கோம் மூணு பேரும். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு என்னாச்சு, ஓ புடவை மாட்டிகிட்ருக்கோ, ஓகே. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே போய் எங்கன்னா சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் கைஸ். இப்போ நம்ம மவுண்டோடே வந்துட்டோம். ஓகே கேஸ், எல்லாருக்கும் வந்து பாய் பாய், நாங்கள் அப்படியே போய் வேலையை முடிச்சு கிளம்புறோம். பாய் பாய் கேஸ், லவ் யூ ஆல், எல்லாம் சேஃபாக இருங்க. இண்டிகேட்டர் போட்டோம்னா ஓகே, பாய் பாய். அப்படியே ரைட்டு போய்டுவோம், ரைட் 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 ரைட்.